ஒரு காவல்துறை அதிகாரி தாண்டப்படவில்லை, ஒரு சிலை உடைக்கப்படவில்லை, ஒரு இந்து கோவில் புண்படுத்தவில்லை, ஒரு இந்துவுடைய மனிதன் புண்படுத்தவில்லை. அந்த வகையில்தான் அவருடைய மனநிலையமும் மனிதநேயமும் போராட்டமும் அமைந்தது. ஆனால் ஆயர் மசீதி இடிக்கிற பொழுது பீமா போராடம் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பீமா போராடம் வழக்கு நடைபெறுகிற பொழுது கருவில் இருக்கிற குழந்தையை எடுத்து திரிசூலத்தில் குத்தி தீயில ஆற்றினார்கள். இதுதான் இந்து மக்கள் செய்கிற செயலா? இதுதான் கடவுளை வழிபடுவது செய்கிற செயலா? நீங்கள் ஒரு மதம், இஸ்லாமிய ஒரு மதம், கிறிஸ்தவ ஒரு மதம், பௌத்த ஒரு மதம், சமணர்கள் ஒரு மதம் என்று பரவி வாழ்கிற இந்த இந்திய தேசத்தில் அவரவர் மதத்தை அவரவர் வழிபட்டுக் கொள்ளலாம் என்கிற பன்முகத் தன்மை கொண்ட ஜனநாயக நாட்டில் ஒருவர் அவனரை புண்படுத்திக் கொண்டு ஒருவர் செய்த சித்தாந்தத்தை இழிவடுத்திக் கொண்டு ஒரு இயக்கம் தனித்துவமாக செயல்படுவது என்று சொன்னால் கூறி வாழ்கிற நாம் அதை எதிர்க்க வேண்டுமா, ஒழிக்க வேண்டுமா, அதனை ஆரம்பிக்க என்பதை பொதுவெளி சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அம்பேத்கர் சிலை உடைப்பார்கள், பெரியார் சிலை உடைப்பார்கள், கம்யூனிஸ்ட்களை படுகொலை செய்வார்கள், பெண்களை பாலியல் வன்முறை செய்வார்கள். ஆறு சண்டை சித்தாந்தம் அதுதான். நான் நிற்பது ஆறு சட்டில் இருக்கிற இந்துக்களுக்கு எதிராக அல்ல, ஆறு சட்டில் இருக்கிற இளைஞர்களுக்கு எதிராக அல்ல, அவருடைய சித்தாந்தத்திற்கு எதிராக, அவருடைய கொள்கைக்கு எதிராக. 2000 ஆண்டுகளாக நடைபெற்ற இந்த அநீதிக்கு எதிராக நாங்கள் கோபப்படாத பொழுது 75 ஆண்டுகளாக தான் இந்த சீர்திருத்தம் பெரியாருடைய கொள்கை ஆட்சி பொறுப்பு ஏற்றதிலிருந்து இந்த 75 ஆண்டுகளாக தான் எனக்கான கல்வி உரிமையும், எனக்கான சுயமரியாதையும், எனக்கான சாதிமுறை திருமணங்களும் இந்த 70 ஆண்டுகளாக தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 70 ஆண்டுகாலத்தில் இதை சகித்துக் கொள்ள முடியாத மனவெறியர்கள், சாதிவெறியர்கள், ரவுடிகள் 2000 ஆண்டுகளாக இருந்த இந்த சாதி இழுவை நான் இப்படி பொறுத்துக் கொண்டிருக்க முடியும்? நீங்கள் சிலையை உடைக்கிறீர்கள் என்றால், நீங்கள் சிலையை அவமதிப்பு செய்கிறீர்கள் என்று சொன்னால், நான் எத்தனை சிலைகளை உடைக்க வேண்டும்? நான் எத்தனை பிஜேபிக்காரர்களை படுகொலை செய்ய வேண்டும்? நான் எத்தனை ஆர்எஸ்எஸ் அலுவலகங்களை குறி வைத்து தவிர்க்க வேண்டும்? அதை செய்திருக்கிறோமா? 8 மணி வரை இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இரவு 7 மணி காலையில தீர்மானித்து மாலை இந்த கூட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம். காலையிலே அனுமதி வாங்காமல் மாலை இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிற இந்த தோழர்கள் 10 மணிக்கு ஒரு செய்தியை சொல்லி 11 மணிக்கு எத்தனை பிஜேபி அலுவலகங்களை தவிர்த்திருக்க முடியும்? எத்தனை செயல்களை எங்களால் உடைத்திருக்க முடியும்? செய்திருக்கிறோமா? அதை செய்ய எங்களுக்கு ஒரு நடி போதுமா? எண்ணி பார்க்க வேண்டும் தோழர்களே, நாங்கள் போதிப்பது மனித நேயத்தை, அவர்கள் போதிப்பது மத வெறியை. மதவெறிக்கு எதிராக மனித கூட்டம் ஒன்று சேர வேண்டும் என்று சொன்னால், மதவெறியை மாய்ப்பாக வேண்டும் என்று சொன்னால், நாம் மனிதவளத்தை வாழ வைக்கப் போகிறோம் என்று இந்த கொடுமைகளை சகித்துக் கொண்டிருக்கிறீர்களே, இப்படியான அநியாயங்களை கண்டும் காணாமல் சென்று கொண்டிருக்கிறீர்களே. இந்த துணிச்சல் பேருந்திலே 100 பெண்களை, கல்லூரி மாணவிகளை ஜெயலலிதா குற்றவாளி என்று கர்நாடக நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்ததற்காக ஓடுகிற பேருந்தை நிறுத்தி 100 பெண்களை பஸ்ஸில் வைத்து கொளுத்து கொடுக்கும் இந்த தமிழ்நாட்டில் நடைபெற்றது என்று சொன்னால் ஓரமாக போய்க் கொண்டிருக்கிற உங்களால் தான். இந்த அநியாயங்களை கண்டு இல்லாமல் செல்கிற உங்களால் தான். காதலித்து நின்றால் இல்லாத தன் கோவில்ராஜ் போன்ற இளைஞர்கள் அவருடைய தொடர்ச்சியாக இன்றுவரை படுகொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் அமைதியாக ஒதுங்கி போயிருக்கிறீர்கள் என்பதால் தான். இந்த பெரியார் சிலை மீது சேதப்படுத்திய இந்த குண்டர்கள் சீனா இந்தியாவிற்குள் 20க்கும் மேற்பட்ட எல்லைகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று இந்தியாவிற்கு புகுந்துவிட்டது. அதை எவனால் கேள்வி கேட்டிருக்கிறானா? எந்த இந்துத்துவ, எந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய உறுப்பினர்கள் அதை எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்திருக்கிறானா? பாருங்க, ராஜபாளையம் பக்கத்தவருக்கு ஆனந்தம் சுலத்திலிருந்து, செல்வராணி கடையிலிருந்து, நகராட்சியினுடைய மாநகரத்தை நகராட்சி செய்கிற செயல பாருங்க. நாம் விவசாயத்திலிருந்து ஒரு 10 அடி தள்ளி விவசாயம் செய்தால் இது உங்களுடைய இடம் என்று சொல்லுகிறார். ஆனந்தம் சுலத்துக்கு முன்னாடி சாக்கடை அல்ல முடியாத அளவுக்கு காங்கிரஸ் போட்டு வச்சிருக்கான். வேறாவது கேட்க முடியுதா? நகராட்சிக்காரன் கேட்கிறானா? காங்கிரஸ்காரன் கேட்கிறாங்களா? இதற்கெல்லாம் இந்துக்கள் ஒன்று கூட மாட்டார்கள். கல்விக்குரியாக நீர் தேர்வு என்று ஒரு தேர்வு வந்திருக்கிற பொழுது யாரெல்லாம் பெரியார் இயக்கம் பேசுகிறோமோ, யாரெல்லாம் கம்யூனிஸ்டாரியா இருக்கிறோமோ அவர்கள் மட்டுமே பேசுகிறோம். ஏன் ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் போராட வரவில்லை? ஏன் ஒரு பிஜேபிக்காரன் நீதிக்கு வந்து மறுக்கப்படவில்லை? ஏனென்றால் தொடர்ச்சியாக இவர்கள் முதலாளிக்க சேவை செய்து பழகியவர்கள். நாம் முதலாளித்துவத்தை வீழ்த்துவதற்காக கலந்து கொண்டவர்கள். இந்துக்கும் பெரியாருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இது இந்துக்களின் பூமி, இனி இந்துக்கள் மட்டும்தான் வாழ வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது இன்றைக்கு கிறிஸ்தவ பழையர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவ தேவர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவ நாடார்கள் இருக்கிறார்கள். இவர்களா யார்? இந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்கள் இல்லையா? இஸ்லாமியர் மட்டுமா வந்தீ? புத்தர் யார்? சமணர்கள் யார்?
இப்படி இந்தியாவிற்குள் தொடர்ச்சியாக பதக்கலோரங்களை உண்டு பண்ணி கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் கருத்துப்படியே நாம் இந்துவாக ஒப்புக்கொள்கிறோம். நான் இந்துவாக இருக்கிறேன், நான் தாழ்த்தப்பட்ட இளைஞராக இருக்கிறேன். எனக்கு நாடா சமூகத்தில் ஒரு பெண்பாட்டு கொடுப்பாயா? ஒரு பழைய தேவசாலி பெண்ணுக்கும் திருமணம் வைத்து முடிப்பாயா? அதற்கெல்லாம் உங்கள் மனிதர்களும் சாதி இறுதியாக இருக்கிற பொழுது அதையெல்லாம் எதிர்த்து கேள்வியாட்டவர் அவர் இறந்து எத்தனை ஆண்டுகள் வாய்ப்பு இன்றும் சிலையை உடைப்பதும் அவர் சிலையை விட அவமதிப்பு செய்வதும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், நேர்கிறாரால் ஆளும் செய்து பார்ப்போம். உங்கள் கருத்தையும் சொல்லி பார்ப்போம், எங்களுடைய கருத்தையும் சொல்லி பார்ப்போம். யார் மக்களுக்காக நிற்கிறார் என்று களத்தில் மோதி பார்ப்போம். எச்சரிக்கை விடுக்கிறோம், தொடர்ச்சியாக இந்த சம்பவம் நீடித்துக் கொண்டிருந்தால் இனி அனுமதி இல்லாமல் ஆர்ப்பாட்டம் நடத்தி நாங்கள் அனுமதி இல்லாமல் அடிக்கும் இறங்குவோம், அடியெடுத்தும் புரிவோம், நாங்களும் வன்முறை செய்ய தயங்க மாட்டோம் என்கிற எச்சரிக்கை இந்த இடத்துல விடுக்கிறேன். எத்தனை ஆண்டு அமைப்பு நாம் நீடிப்பதற்கு அனுமதி பெற வேண்டியிருக்கிறது. போய் பாரு, அயனர்கள் பக்கம் போய் பாரு. மாப்பாளர் நற்பணி மன்றத்தில் இருந்து ஒரு பங்களா கட்டி வச்சிருக்கீங்க, ஓரே ஆக்கிரமிச்சு ஒரு விவசாயி இடத்தில் விவசாயிகளுக்கு அனுமதிக்காத அரசு செந்தமலன் என்கிறவன் தமிழ்ப்பணி கட்சியிலிருந்து எத்தனை முறை பெட்டிஷன் கொடுத்திருக்கிறோம், அவருடைய கட்டிடத்தை ஆக்கிரமிச்சு எடுத்திருக்கீங்களா? காரணம் என்ன? இந்து கூட பிரச்சனை ஒண்ணு வேண்டாம். இங்க கருமசாமி